ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. பாதைக்கு வெளிச்சம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் மத்தியிலே சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்கிற கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 66:12 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். என் இங்கிலீஷ், யூ லெட் மென் ரைட் ஓவர் ஹர் ஹெட்ஸ், வி வென்ட் த்ரூ ஃபயர் அண்ட் த்ரூ வாட்டர், யட் யூ ஹாவ் ப்ராட் அஸ் அவுட் எ பிளேஸ் ஆஃப் அபண்டன்ஸ். எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், எங்களை செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து விட்டீர். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய அற்புதமான கிருபையின் கரத்தினால் நம்மை நடத்தினார், தாங்கினார், தப்புவித்தார், காத்தார். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக் கொள்வோம். எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்று அறிக்கை செய்வோம். Yet you have brought us out to a place of abundance. இன்று முழுவதும், இந்த மாதம் முழுவதும், இந்த வருடம் முழுவதும், ஏன் வாழ்க்கை முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை, எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர் என்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் பற்றி கொண்டு அறிக்கை செய்வோமானால், ஆண்டவர் அந்த வார்த்தைகளின்படியே கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே எல்லா விதத்திலும், ஆவி ஆத்துமா சரீரம் எல்லா விதத்திலும் உங்களை தழைக்க பண்ணுவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா நலத்தோடும் வலத்தோடும் இருப்பதை தான் கர்த்தர் விரும்புகிறார். என்னாகமம் 24:1 சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியமாம். 3 யோவான் 2 வாசித்து பாருங்கள், பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். இந்த வாக்குத்தத்தம் யாவருக்குரியதா என்றால், ஒவ்வொரு வாக்குத்தத்திலும் ஒரு கட்டளை இருக்கிறது. அப்படியானால் இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற கட்டளை என்ன? 66:12 மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி நீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஆங்கில பதம் அழகாக இருக்கிறது, யட், ஆனாலும் என்கிற வார்த்தை தான் இந்த வாக்குத்தத்தினுடைய கட்டளை. பாருங்கள், மனுஷர்கள் தலையின் மேல் ஏறலாம், தீயையும் தண்ணீரையும் கடந்து போகிற அனுபவம் வரலாம், ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். இது அவனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற விசுவாசம், துணிச்சல், தைரியம், ஆண்டவரை பற்றி கொள்கிற பொறுமை, இவைகளை காட்டுகிறது. ஆண்டவர் இந்த வருஷத்தில், கடந்த ஆண்டில இழந்த எல்லாவற்றையும் இந்த வருஷத்தில் திரும்ப பெற்று கொண்டு செழிப்பான நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு வருவாராக என்று நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஆனாலும் சிலருடைய வாழ்க்கையிலே செழிப்பு இல்லை. பலருடைய வாழ்க்கையிலே செழிப்பு இல்லாதபடி, ஆசீர்வாதம் இல்லாதபடி, தத்தளிப்பும் கண்ணீரும் வேதனையும் இருக்கிற சூழ்நிலைமை. இந்த காலை நேரத்திலும் கூட ஏன் செழிப்பு இல்லை?
மூன்று காரியங்களை தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவரை பற்றி கொள்கிறேன் என்று சொல்கிற மனுடைய வாழ்க்கையில் ஏன் செழிப்பு இன்னும் இல்லை? மூன்று காரியத்தை சொல்கிறேன். ஒன்று, மங்கின வாழ்க்கை. இரண்டு, மனுஷீக வாழ்க்கை. மூன்று, மாறுபாடான வாழ்க்கை. எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். மங்கின வாழ்க்கை நம்பர் ஒன் நான் உங்களுக்கு சொன்னேன். எரேமியா 5 24 25 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அந்தந்த பருவத்திலே எங்களுக்கு மழையையும் முன்மாறியையும் பின்மாறியையும் கொடுத்து அறுப்புக்கு நியமித்த வாரங்களை எங்களுக்கு தற்காக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருப்போம் என்று அவர்கள் தங்கள் இருதயத்தில் சொல்லுகிறதில்லை. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. பாருங்கள், வேதம் இப்படி சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. ஆக செழிப்பு தடைபடுவதற்கான முதல் காரணம் மங்கின வாழ்க்கை. ஆகவே தான் சொன்னேன், மங்கின வாழ்க்கை. பாவமும் அக்கிரமமும் நாம் அறிந்தோ அறியாமலோ, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்கிறோம் நல்லது, ரட்சிப்பின் அனுபவத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் நல்லது, இன்னும் நாம் அறியாமல் நமக்குள் மறைந்து கொண்டிருக்கிற பாவங்கள் என்ன, அக்கிரமங்கள் என்ன, ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒவ்வொரு நாளும் தூசி தட்டி தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு என்ற வார்த்தையின்படி நமக்குள்ளே ஒரு பிரகாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏசாய 59:2 வாசித்து பாருங்கள். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் எனக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே நான் உங்களுக்கு செவி கொடுக்க கூடாதபடி முகத்தை மறைக்கிறது. இங்கு பாவங்கள் என்று ஆண்டவர் எதை சொல்கிறார்? அவர்கள் எனக்கு பயந்திருப்போம் என்று இருதயத்தில் சொல்லுகிறதில்லை. தெய்வ பயமற்ற நிலை. இந்த நாளிலும் வாழ்க்கையில் ஏன் தடுமாற்றம், ஏன் நினைத்த வரும் என்று எதிர்பார்க்கிற காரியம் வராமல் தடைபட்டு கொண்டிருக்கிற காரியம் ஏன் தடைபட்டு கொண்டிருக்கிறது? தெய்வ பயம். 115 சங்கீதம் 13 வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். அதே சங்கீதம் சொல்கிறது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆக நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற மங்கின வாழ்க்கை தான் நன்மை வர ஒட்டாது இருக்கிறது. தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா, அதிகமாக வரும், இந்த இடத்திலிருந்து வரும், இங்கிருந்து வரும், எதிர்பார்த்து 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 கண்கள் பூத்து போய் இருதயம் சோர்ந்து கிடக்கிறாய். நன்மை வர ஒட்டாது இருப்பதற்கு காரணம் தெய்வ பயம் இல்லை. அர்ப்பணியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், செழிப்பான இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். இரண்டாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன், மனுஷீக வாழ்க்கை என்று சொன்னேன். என்னோடு கூட எரேமியா 17:5-6 ஆகிய வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நலத்திலும் தங்கியிருப்பான். பாருங்கள், நன்மை வருகிறதை காணாமல் வறட்சியான நிலத்திலும் உவர் நிலத்திலும் தங்கி இருக்கிற மனுஷனை போல, கரளையாய் போன செடியை போல, காய்ந்து தீந்து செத்தும் சாகாமல் இருக்கிற ஒரு வாழ்க்கை இது குறிக்கிறது. எது நிமித்தம்? மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை. அதைத்தான் வேதம் நான் சொன்னேன், மனுஷீக வாழ்க்கை என்று சொன்னேன். எரேமியா 17:7-8 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. பசுமையான வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை, அது ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை. ஆனால் இங்கு மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற வாழ்க்கை எத்தனை பரிதாபம் பாருங்களேன். ஏசாயா 2:22 வாசித்து பாருங்கள், மனுஷனை நம்பாதேயுங்கள். 118 சங்கீதம் 8:9 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள், மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதலாய் இருப்பது நலம். இந்த உலகத்திலே மனிதர்களுடைய உதவி இல்லாமல் நம்மால் வாழ முடியாது, உண்மைதான். ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களுடைய உதவி ஒத்தாசை கண்டிப்பாக தேவை, மனுஷனுடைய தயவு தேவை. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் கட்டப்பட்டிருக்கிறது, அதுதான் முக்கியம்.
கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது மனுஷனை நம்பி 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 ஓடி 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 சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, வியாபாரத்தில் முடங்கி போயிருக்கிறீர்கள். இந்த மனிதன் அந்த மனிதன் என்று சொல்லி மனிதர்களை நம்பி நம்பி வீணாய் போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். மனுஷீக வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை நன்மை வருகிறதை காணாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை பற்றி கொள்வீர்களானால் பசுமையான மரத்தை போல செழிப்பான இடத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விடுவதற்கு அவர் இன்றைக்கும் ஆயத்தமாயிருக்கிறார். ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். மனுஷீக வாழ்க்கை வேண்டாம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். மூன்றாவது நான் உங்களுக்கு சொன்னேன், மாறுபாடான வாழ்க்கை. என்னோடு கூட நீதிமொழிகள் 17:20 எடுத்துக்கொள்ளுங்கள், நான் வாசிக்கிறேன். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். A man of crooked heart does not discover good. ஒரு ஆங்கில பதத்தினுடைய வேர்ஷன் இப்படியாக சொல்கிறது, A man of perverse heart does not prosper. மாறுபாடான இருதயம் உள்ளவன் செழிப்பதில்லை. பர்வசாத் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் கீழ்ப்படியாமையின் இருதயம், சொல் கேளாத இருதயம். இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு வாலிபனே, வாலிப மகளே, பெற்றோர்களுடைய வார்த்தை எத்தனை முறை உனக்கு பெற்றோர்கள் சொல்கிற நல்ல ஆலோசனைகளை தூர எறிந்து போட்டு உன் சொந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? எத்தனை முறை உன்னுடைய போதகர் உன்னை அழைத்து சொல்கிற வார்த்தையை கேட்டும் கேளாதது போல ஓடிக்கொண்டிருக்கிறாய்? ஏன் நன்மை வருகிறதில்லை? வேதம் சொல்கிறது, மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, செழிப்பை கண்டடைவதில்லை. சொல் கேளாத இருதயம் செழிக்கப்பட மாட்டாது. தேவ சத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பதுதான் அவசியம். ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்கிறது. நீதிமொழிகள் 5:11-12 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் பொழுது, ஐயோ சொல் கேளாமல் போனனே, போதகருடைய போதகத்தை தள்ளினேனே, சபைக்கும் சங்கத்திற்கும் துரோகம் செய்தேனே என்று முறையிடுவாய் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள், மாறுபாடான இருதயம் வேண்டாம். தேவ சத்தத்துக்கு உங்களை அர்ப்பணிப்பதை தான் தேவன் விரும்புகிறார். ஏசாயா 1:19 சொல்கிறது, நீங்கள் மனம் பொறிந்து செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வேதம் சொல்கிறது. செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஏன் செழிப்பு இல்லை? மங்கின வாழ்க்கை, மனுஷீக வாழ்க்கை, மாறுபாடான வாழ்க்கை. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபையின் தேவனே, ஆசீர்வாதமான இந்த நாளிலும் இந்த பாதைக்கு வெளிச்சம் இந்த நிகழ்ச்சியில் தங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற உடைய பிள்ளைகள் மேல் தேவ கரம் இருப்பதாக. இந்த புதிய வருடம் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்பதிலிருந்து சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். காமராஜபுரம் சியோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபர் ஆராதனை ஞாயிறு காலை 11:15 மணிக்கும், மாலை ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகிறது. மற்றும் சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இந்த ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி, ரெவரன் பி சுதாகரன் சாமுவேல், தலைமை போதகர் சியோன் ஏஜி சபை, நம்பர் 8 புத்தர் தெரு, காமராஜபுரம், சென்னை 600073, செல்போன் 9382117257, 9381117257.